இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்திய அணியோட சூப்பர் ஸ்டாரான சச்சின் டெண்டுல்கரோட சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் கிரிக்கெட் கிரேசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃபேக்ட் நம்பர் 1, 1987 வருஷம் நடந்த வேர்ல்டு கப்பில் இந்திய அணியும் ஜிம்பாப்வே அணியும் மும்பையில் இருக்கிற வான்கடே ஸ்டேடியத்தில் மோதினாங்க. அந்த மேட்ச்சில் சச்சின் பால் பாயாக இருந்தார். அப்போது அவரோட வயது 14. ஃபேக்ட் நம்பர் 2, சச்சின் டெண்டுல்கர் 1995 ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கிரிக்கெட்டராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தார். வேர்ல்டு டெல் என்ற நிறுவனம், அதாவது இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் கூட 5 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணார். அந்த 5 வருஷம் கான்ட்ராக்டோட மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா 31.5 கோடி. ஃபேக்ட் நம்பர் 3, சச்சின் டெண்டுல்கர் தான் ஃபஸ்ட்டு தேர்ட் அம்பையர் மூலயமா அவுட் ஆன முதல் இன்டர்நேஷ்னல் பேட்ஸ்மேன். ஆமாங்க, 1992 நடந்த டர்பன் டெஸ்ட்டில் இந்திய அணியும் சவுத் ஆஃப்ரிக்கா அணியும் மோதினாங்க. அந்த டெஸ்ட்டோட 2ஆம் நாள் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜான்டி ரோட்ஸ் சச்சின் ரன் அவுட் ஆன எண்ணில் டைரக்ட் த்ரோ அடிப்பார். அப்போது ஆன்ஃபீல்டு அம்பையர் தேர்ட் அம்பையர் டிசிஷனுக்கு போவார். அந்த ரீப்ளேயில் பார்த்தீங்கன்னா சச்சின் வெல் ஷார்ட் ஆஃப் த கிரீஸில் இருந்ததால் அவுட்டுன்ற டிசிஷன் கொடுத்துருவாங்க. அந்த மேட்சோட தேர்ட் அம்பையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த கார்ல் லைபன்பர்க் தான். ஃபேக்ட் நம்பர் 4, இப்போ வரைக்கும் இங்கிலாண்டில் ரொம்ப பிரபலமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கவுண்டி கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் தனது மிக இளம் வயதிலேயே டெபியூட் பண்ணார். சச்சின் கவுண்டி கிரிக்கெட்டில் டெபியூட் பண்ணும்போது அவருடைய வயது 19. ஃபேக்ட் நம்பர் 5, சச்சின் டெண்டுல்கர் தனது முதல் டெஸ்ட் மேட்சை பாகிஸ்தான் கூட டெபியூட் பண்ணார். அந்த மேட்ச்சில் அவர் போட்டிருந்த பேட்ச் வந்து இந்திய அணியின் லெஜெண்டான சுனில் கவாஸ்கர் கிஃப்ட் பண்ணது. இப்போது மிக பிரபலமாக இருக்கிற எம்ஆர்எஃப் பேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சச்சின் அந்த பேட்டை யூஸ் பண்ணி விளாண்டதுனால தான் நமக்கு தெரியும். ஆனால் சச்சின் தனது முதல் 9 வருஷத்தில் எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லாத ஒரு பேட்டை வச்சு தான் விளையாண்டார். ஆமாங்க, 1996 முத ஒரு பிரபல டயர் நிறுவனமான எம்ஆர்எஃப் அவரோட பேட்டுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க. ஃபேக்ட் நம்பர் 7, சச்சினுக்கு சச்சின் ரொம்ப லவ் பண்ண ஃபெராரிக்கார அவர் இன்னைய வரைக்கும் வாங்கினதும் கிடையாது, ஓட்டினதும் கிடையாது. அதுக்கு காரணம் அவருடைய மனைவி அஞ்சலி. அஞ்சலி இன்னைய வரைக்கும் சச்சினை ஃபெராரிக்கார ஓட்ட அனுமதிக்கலை. ஃபேக்ட் நம்பர் 8, சச்சின் இந்திய அணியோட முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலியை பாபு மொஷாயின் என்று தான் கூப்பிடுவாராம். கங்குலியும் சச்சினை சோட்டா பாபுன்னு தான் கூப்பிடுவாராம்.